ஏப்ரல் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. பெயர்ச்சியாகிற குரு 12 ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு? இப்போ நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு ஆறுதலா ஏதாவது நடக்குமா? ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பொன்னவன், மன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் என்ற சிறப்பு பெயர் பெற்று அழைக்கப்படுகிற இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை காலை 4:09 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கறத விட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு பெயர்ச்சியாக இருக்கிறதுனால, அன்பான ராஜயோகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அபிமான ராஜயோகம் டிவிக்கு நீங்க கொடுக்கிற பேரன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிகளையுமே நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா உங்கள் ஒவ்வொருவருடைய அறிவார்ந்த கேள்விகளையும் நாங்க கவனிச்சுட்டு தான் வரோம். தொடர்ந்து இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளை பாருங்க. உங்களுடைய கேள்விக்கான விளக்கம் நிச்சயமா நம்ம நிகழ்ச்சி மூலமா கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சி இப்போ சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க போறோம். அதை பற்றியான ஒரு சிறிய அறிமுகத்தை பார்த்துடலாம். எப்படி ஒருத்தருக்கு நல்ல குரு கிடைச்சா அவருடைய வாழ்க்கை நல்லதா அமையுமோ அதே மாதிரி தாங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல அமைஞ்சா அந்த ஜாதகருக்கான வாழ்க்கை சிறப்பானதா அமையும். அந்த வகையில வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. பெயர்ச்சியாகிற குரு 12 ராசி நேர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, என்னெல்லாம் பண்ணா கூடுதல் பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம எதிர்காலத்தை அப்படியே சொல்ற கண்ணாடியா விளங்கிட்டு இருக்கிற நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க இப்ப சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்ர துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. சார், இப்போதான் சமீபமா ராகு கேது பெயர்ச்சி எங்களுக்கு சொன்னீங்க. பெரும்பாலான மக்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. நான் உள்பட கொஞ்சம் பயத்திலேயே தான் சார் இருக்கும். இப்போ நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியாவது எங்களுக்கு ஆறுதலா ஏதாவது நடக்குமா? நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி குரு பகவானை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க சார். பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் எல்லா ராசிகளுக்கும் ஓரளவு அனுகிரகமாகவும் விளங்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பொன்னவன், மன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் என்ற சிறப்பு பெயர் பெற்று அழைக்கப்படுகிற இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஜாதகத்துல ஏனைய கிரகங்கள் எப்படி இருந்தாலும் குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத உண்மையாகவே சொல்ல முடியும். அந்த மாதிரி எல்லா ராசிகளுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்பொழுது, அதாவது 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை காலை 4:09 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சில குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு 5 முன்னாடி கூட்டம் கூட்டமாக உட்காந்து குரு பயிற்சின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்போவே வந்து நம்ம ராஜயோக நிகழ்ச்சியில் அது குரு பயிற்சி கிடையாது, உண்மையான குரு பயிற்சி 2022 ஏப்ரல் மாதம் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி அந்த உண்மையான குரு பயிற்சி இப்போ வர்றதுனால இந்த உண்மையான குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மையான காலமா அப்படிங்கிற விஷயத்தை மென்மையாக இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். சிறப்பு சார், முதல் ராசியான மேஷ ராசிக்கு குரு பகவான் என்னெல்லாம் நன்மை செய்ய போறாரு சொல்லுங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமா கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது விரயம் அப்படிங்கிறது வந்து வீண் விரயம் இருக்குது, சுப விரயம் இருக்குது. சுப விரயம் அப்படிங்கிறது புதிதாக வீடு வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது, அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை நடத்துறது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுபகாரியங்களை நல்லபடியாக நடத்தக்கூடிய அதற்காக ஒரு சில கையிருப்பு வந்து செலவாகக்கூடிய விரயமாகக்கூடிய சுப விரயமாகக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு பெயர்ச்சியாகி இருக்கிறதுனால
கடந்த காலங்களில் இழந்த அதிகாரம் இழந்த கௌரவம் எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். அதாவது விரயம் அப்படிங்கிறது வந்து வீண் விரயம் இல்லாமல் சுப விரயம் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதற்கான வருமானங்களையும் உங்களுக்கான வெகுமானங்களையும் அதிகமாகவே கொடுப்பார். அதே மாதிரி ஆட்சி பலம் பெற்ற இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை அதாவது மேஷ ராசிக்கு சுபஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த சுபஸ்தானம் அப்படிங்கிறது மாதுர்ஸ்தானமாகவும் வண்டி வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தாயாருடைய உடல்நிலையில வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்துக்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு ஆறாவது இடத்தை ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்ப்பு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மூலமாக ஒன்று சிறப்புகள் கிடைக்கும் அல்லது அந்த எதிர்ப்புகள் தானாக தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது அந்த எதிர்ப்புக்கு மேலே நீங்கள் வந்து உயரக்கூடிய மிகப்பெரும் பாக்கியங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். இதே குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து எந்த நிலையில் எந்த மாதிரியான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை விரட்டி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறாரு. பொதுவாக வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் எட்டாவது இடம். ஆனால் அந்த எட்டாவது இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது டூ வீலர் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், இரண்டு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க வந்து நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். நான்கு சக்கர வாகனம் வச்சுக்கிறவங்க வந்து ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அல்லது அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அல்லது வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு, கொடுத்துத்தான் ஆகணும். சார், மேஷ ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது அற்புதமான சிறப்பு. அதாவது கேட்ட இடத்துல உதவி அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுடைய வீடு தேடி கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பாருங்க. ஆட்சி பெற்ற குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்டது துளங்கக்கூடிய கைப்பட்டது விளங்கக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களையும் ஆளுமையான அதிகாரங்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். கடந்த காலங்கள் அப்படிங்கிறத விட நீங்கள் கடந்த காலங்களில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்து காத்த அத்தனை விஷயங்களும் வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து அதாவது யதார்த்தமாக நடக்கக்கூடிய கனவு கண்ட மாதிரி நன்மைகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை நாளும் பொழுதும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. இதே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், வீரியம் அதிகரிக்கும், உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும், வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வைக்க முடியும், விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயசில் உள்ள ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட திடீர்னு திருமணத்துக்கு சம்மதிக்கக்கூடிய நல்ல நல்ல வாக்கியங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார். ஏதோ திருமணம் நடந்தது அப்படிங்கிறத விட அந்த திருமணம் மிகப்பெரிய ஆடம்பரமாக மிகப்பெரிய விமர்சனமாக அதாவது மிகப்பெரிய விமர்சனையாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய சொந்த பந்தங்களை யாருமே நடத்துகிறாத மிகப்பெரிய சுப காரியமாக நடக்கக்கூடிய அற்புதமான பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அதாவது கடந்த காலங்களில் புத்திர பாக்கியம் இல்லாத ஒரு சில பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான ஏன் ஆட்சி பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கறதுனால யோகமான புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கான சிறப்பு.
ரிஷபராசி நேர்களுக்கும் குரு பயிற்சி ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 2022 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகிறாரு. 10 இடத்துல வந்து குரு பகவான் இருந்தார் அப்படின்னா பல்வேறு வகையில தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பொதுவாகவே 10 ஒரு பாவ கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அதனால அப்படி இருந்தால்தான் தொழில் அமையும். அந்த மாதிரி சுப கிரகம் வந்து குரு பகவான் 10 இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிறத விட அதே 10 இடத்துல ஆட்சி பலத்தோடு குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான தொழில் அல்லது எந்த மாதிரியான வியாபாரம் செஞ்சாலும் அதில் வந்து வெற்றி கனியை தொட்டு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. அந்த வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு வெற்றியாக நிரந்தரமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சிறப்பாகவே குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. சாதாரணமாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த அந்த உத்தியோக உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் உத்தியோகமே இல்லாமல் கவலைப்படுவீங்க இல்லையா, அவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புக்கு உங்களுடைய கல்விக்கு உங்களுடைய திறமைக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய பொறுமைக்கு தகுந்த பெருமையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். அதாவது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உத்தியோகத்தையும் அந்த தொழில் வாய்ப்புகளையும் அந்த வியாபார சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களையும் அதி நுட்பமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதே குரு பகவான் உங்களுடைய அதாவது தன்னுடைய 5 பார்வையாக மிதுன ராசிக்கு 2 இடத்தை பார்க்குறாரு. 2 இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால தனம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பண வருமானமும் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும். குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் விவாகம் அப்படிங்கிற திருமண வாழ்க்கையில் விவாதம் அப்படிங்கிற பிரச்சனையால் பிரிந்து போன தம்பதியர் இணைந்து வரக்கூடிய சூழல்களும் இந்த குரு பார்வையால் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தகுதியை மிகுதியாக வழங்கக்கூடிய அமைப்பில் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 4 இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறாரு தன்னுடைய 7 பார்வையாக. 4 இடம் அப்படிங்கிறது எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட அந்த நோயில் வந்து மருத்துவர் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை வந்து அதிகமாகக்கூடிய பெத்தவங்க சொன்னாங்க மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஆலோசனை இல்லாமல் தன்னுடைய சுய புத்தியாலேயே பயபக்தியோடு கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை அல்லது நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இதே குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்தை பார்க்கறதுனால அந்த 6 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையிலும் நினைத்த சம்பத்துக்களை நினைத்த லாபங்களை நினைத்த சுக போகங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் கொடுப்பார். அதாவது குரு பகவான் எப்பொழுதுமே தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு அதாவது பார்வை செய்யும் இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கேற்ப இந்த மாதிரியான நல்ல நல்ல பலன்களை நாளும் பொழுதும் வழங்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் மிதுன ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு வருகிறார். சார், மிதுன ராசி நேர்களுக்கும் குரு பயிற்சி ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கு. நேர்களே, மிதுன ராசி நேர்களே, இந்த வருஷம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகிறாரு. பாக்கிய ஸ்தானங்கிறது 9 இடம். இந்த பாக்கிய ஸ்தானத்துல வந்து குரு பகவான் பயிற்சியானார் அப்படின்னா பிதா சம்பந்தப்பட்ட வகையில பெருமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அருமையாக கொடுப்பாரு. பிதா வழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய தாத்பரியம் ஏற்படும். கோர்ட்டு சம்பந்தப்பட்ட நீதி சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இதே குரு பகவான் ஆட்சி பலத்தோடு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறாரு. அதாவது குரு பகவான் ஆட்சி பெற்று பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை அதாவது கடக ராசியை பார்க்கிறாரு. அற்புதமான சிறப்பு. குரு 9 இடத்துல இருந்தாலே சிறப்பு. போதா குறைக்கு தன்னுடைய ராசியை வந்து பார்க்கிறாரு இல்லையா, அதாவது உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு இல்லையா,
நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த வகையில் இருக்கிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறாரு. பார்க்கிற இடம் வந்து உங்கள் ராசியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடியது. அதாவது நீங்கள் பார்த்து ஒரு தங்கத்தை பித்தளைன்னு சொன்னால் கூட நிரூபிக்க முடியும். அதே மாதிரி பித்தளையை தங்கம் என்று சொன்னால் கூட நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்துட்டு இருக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு ராசியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ராசி அப்படிங்கிறத விட மற்ற எல்லோருக்குமே நீங்கள் ராசியானவராக திகழக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் வருடம் முழுவதும் அருள் பாலிப்பார். அதே மாதிரி இதே குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால தைரியம் வீரியம் விவேகம் அதாவது அனைத்து வகையிலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையான நிகழ்வுகள் இதுவெல்லாம் சாதகமாகும். சொந்த பந்தங்கள்லையும் சமூகத்திலையும் உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். இதே குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அந்த திருமணம் மறுமணம் இல்லாத வகையில் உறுதி செய்யப்படும். அதே திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும். அந்த புத்தரர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த பையன் இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் எனக்கு குடும்பத்தில் நல்லது நடந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு சுப நிகழ்வோடு நல்ல யோகத்தோடு புத்தர அல்லது புத்திரி பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை புத்தர காரகன் குரு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். கடகராசியை பொறுத்தளவுக்கு கடகராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால பயிற்சியாகி வர்றதுனால வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில நேரங்களில் கவனமாகவும் பல நேரங்களில் மௌனமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு. குரு பகவான் முழுக்க முழுக்க சுப கிரகமாக இருக்கிறதுனால எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானமாக இருக்கிறதுனால அசுபஸ்தானமாக இருக்கிறதுனால அது வந்து பாவஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த கெட்ட ஸ்தானத்தில் வந்து நல்ல கிரகம் பயிற்சி ஆகும் பொழுது தேவையில்லாத கெட்டது தேவையில்லாத நஷ்டம் தேவையில்லாத நட்டம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. ஒருவருக்கு நல்லது செஞ்சால் கூட அந்த நல்லது மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்காது. நீங்கள் தான் பலிகடம் ஆக்கக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும். பழகிற நண்பர்கள் விஷயத்தில் கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது வந்து இன்னைக்கு பேசுகிறவங்க தேனாக பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் தெளிவாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். ஜாமீன் போடுறது அடுத்தவர்களுக்கு வந்து சிபாரிசு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒதுங்கி நிற்கிறது அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடியோடு தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற இந்த குரு பகவான் ஏதாவது ஒரு நேரத்தில் ஆங்காங்கே நல்லது பண்ணக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நல்லதுக்கு முன்னாடி அதாவது பத்து கெட்டது நடந்து ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சி பலம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயம் அதிகரிக்கும். அதே மாதிரி இரவு நேர தூக்கமின்மை ஏற்படும். இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு விளைச்சல் அதாவது எவ்வளவோ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்துட்டு இருந்தால் கூட அவ்வப்பொழுது ஏதாவது குளிர்காற்று வீசும் இல்லையா அந்த மாதிரி அந்த குளிர்காற்று வீசுகிற மாதிரி எப்பாவது ஒரு நேரத்தில் கிடைக்குமே தவிர்த்து எப்போதும் கிடைக்காது. அதனால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால சுப விரயம் இருக்கும். சுப விரயம்ங்கிறது நல்லது தான். திருமணமாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் இடம் வாங்குறதா இருக்கலாம் பழைய கடனை அடைக்கிறதா இருக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் வந்து நிர்பந்தமான வரையில் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நம்ம வந்து சாதாரணமாக யதார்த்தமாக ஒரு சுபகாரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத விட வேற வழியே இல்லாமல் அந்த சுபகாரியத்துக்கான விரயங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அதிகமாகும். இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆனால் வாக்குவாதம் என்னதான் காலை நேரத்தில் இருந்தால் கூட மாலை நேரத்தில் மன ஒற்றுமை அதிகரிக்கும். இதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உங்களுடைய உடம்பு மட்டும் அதாவது திரேகம் மட்டும் ஜடகாத்திரமா இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உறுதியா இருந்துகிட்டு இருக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கும் குரு பயிற்சியை பத்தி ரொம்பவே விளக்கமா சொன்னீங்க சார். அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல கல்யாண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான்
குரு பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. சாதாரணமாக திருமண வயசு வந்து அல்லது திருமண வயசாக கடந்தவங்களுக்கு கூட திருமணமாகாத ஒரு சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஏழாம் இடத்துக்கு கல்யாண ஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய, மறுமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகாமல் நல்லதொரு திருமணம் நடக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு மேலான வரன் அல்லது தகுதிக்கு மேலான ஒரு நல்ல பெண்ணு கிடைக்கக்கூடிய, படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியங்கள் இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருப்பாரு. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த பந்தங்களில் பிடிச்சாலும் பிடிச்சாங்க, புளியங்கொம்பா பிடிச்சிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமான வகையில் பெரிய பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விதியாக இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் ஆட்சி பலத்தோடு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 11 இடத்தை, அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் எந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் எந்த மாதிரி வியாபாரம் செஞ்சாலும் அதில் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை அல்லது திரையுலக ஆசை நிறைவேறும். இதே குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சரி சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்களத்தை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌரவமான வகையில் நடத்தி காட்ட முடியும். ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட திருமணத்தில் உள்ளவங்க உங்களுடைய காதலில் வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடிய ஒரு கர்வமும் இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் 9 பார்வையாக 3 இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கான தைரியம், உங்களுக்கான செயல்பாடுகள், உங்களுக்கான வீரியம், உங்களுக்கான திறமை அல்லது உங்களுக்கான பெருமைகள் பரவலாக பேசப்படும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சியில் கன்னிராசியை பொறுத்தளவுக்கு, கன்னிராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கௌரவங்களையும் கர்வங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். இப்போ கன்னிராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலனை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க சார். அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு 2022 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே 6 இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானமாக இருக்கிறதுனால, குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால எதிர்மறையான ஒரு சூழல் தான் அதிகம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இருந்தாலும் 6 இடமாகவே இருந்தால் கூட அந்த 6 இடத்துல சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலத்தோடு பயிற்சியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகளை கொடுப்பார் அப்படிங்கிறத நாம் உறுதியாகவே நம்பலாம். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக எதிர்ப்புகளை முறியடிக்க முடியும். ஆனால் அதற்கான சிரமங்களையும் அதற்கான ஒரு சில சூட்சுமங்களையும் அதற்கான ஒரு சில யுக்திகளையும் நீங்கள் கையாள வேண்டிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு கவனமாக இருந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மௌனமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான சூட்சுமத்தை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவானுடைய பயிற்சி இருந்துட்டு இருக்குது. இதே குரு பகவான் தன்னுடைய 5 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட காலமாக தொழில் இல்லாதவர்களுக்கு அல்லது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் அல்லது தொழிலில் வந்து நிரந்தரமான தொழில் அமையக்கூடிய வருமானங்கள் அமைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் நானும் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து தொழில் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உண்மையாலுமே தொழில் நடந்து அதில் கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து அதன் மூலமாக குடும்பத்தில் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை வந்து கௌரவமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். இதே குரு பகவான் 7 பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய புத்திரர்கள் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டால் கூட அந்த காதல் கூட ஒரு கௌரவமான காதலாக மாறக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தடைப்பட்ட கட்டிட பணிகள் மீண்டும் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வந்து கடமைக்காக அன்பு அப்படிங்கிறத விட பெருமைக்காக உண்மையாலுமே மதிப்பு மரியாதையோடு கூடிய அன்பு பாசம் நேசம் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய தகுதிகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் கஷ்ட காலங்களில் எத்தனையோ வாக்கு கொடுத்து அந்த வாக்குகளை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையை செய்து காட்டக்கூடிய சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய கௌரவமான அமைப்புகளை மிகப்பெரிய சிறப்புகளாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். துலாம் ராசி நேயர்களுக்கு நிறையவே பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது?
விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்புல இந்த குரு பகவான் ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகிறாரு. எந்த இடத்துக்கு? அதாவது விருச்சிக ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோடு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய புத்திரர் இருப்பாங்க இல்லையா, அது புத்திரன் ஆண்மகனா இருக்கலாம் அல்லது பெண் பிள்ளையா இருக்கலாம், அவங்க மூலமாக உங்களுடைய வெகுமானம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். மகன் அல்லது மகள் மூலமாக உங்களுக்கு ஆறுதலான செய்திகள் இருந்துகிட்டு இருக்கும், அல்லது மகன் அல்லது மகள் மூலமாக சொத்து பத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாளாக கிடைக்காத அந்த மகன் மகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நல்ல திருமணம் அமையக்கூடிய, அவங்களுடைய பெயர்ல சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். இதே குரு பகவான் வந்து ஆட்சி பலத்தோடு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நான் அந்த மகன் மகள் வகையில வந்து மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய மகன் மகள் மூலமாக உங்களுக்கான ஒரு வெகுமானம் மிக மிக அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய குடும்பத்தை பற்றிய வறுமையான சூழல்கள் விலகி பெருமையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய குடும்பத்தை பற்றி மிக மிக பெருமையாக பேசக்கூடிய அருமையான ஒரு சூழ்நிலைகள் இந்த குரு பேச்சில இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும், அது பொது தொழிலாகவே இருந்தாலும் சரி, அதுல வந்து மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய, மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் அமைகிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இன்னும் சில பேருக்கு நம்ம தொழில் செய்யக்கூடிய இடம் வந்து வாடகை கட்டடமாக இருந்தால் கூட அந்த வாடகை கட்டடத்தை வகையாக சொந்தமான கட்டடமாக அமையக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் கொடுப்பார். அதே சமயம் பண பலமும் அதிகரிக்கும், உங்களுக்கு மன தைரியமும் மிகுதியாகும். இதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. தொட்டது துளங்கக்கூடிய, கை பட்டது விளங்கக்கூடிய, கிராமப்புறங்களில் சொல்ற மாதிரி கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மையோடு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பொதுவாகவே குரு பகவான் தனகாரகன் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உண்மையாலுமே தனஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால தன வருமானங்களையும் பண வெகுமானங்களையும் மனோ தைரியங்களையும் மற்றவர்கள் முன்னாடி வந்து உங்களுக்கான ஒரு பெருமைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளையும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத விட பொதுவாகவே குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாரு, நன்மையை மட்டும்தான் செய்து ஆகணுங்கிற ஒரு பொதுவான விதி இருந்துட்டு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவானுடைய இன்னொரு சொந்த வீடாகிய மீன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறது அற்புதமான சிறப்பு. எவ்வளவுதான் உடல் ரீதியான நோய் இருந்தாலும், தீராத வியாதி இருந்தாலும், அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். பெரிய பெரிய மருத்துவரை பார்த்தோம், பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போனோம், வெளிநாடு சென்று கூட வியாதிக்காக மருத்துவம் பார்த்தோம், ஆனால் இதுவெல்லாம் சரியாகலை அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக சாதாரண வைத்தியத்தின் மூலமாகவே அந்த நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய, நீண்ட நாள் நோய் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். எவ்வளவுதான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் விருந்து சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்துல குரு பகவான் கொடுப்பாரு, பயப்பட வேண்டாம். இதே ஆட்சி பெற்ற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை, சாதாரண வாகனம் வச்சிருந்தால் கூட ஆடம்பரமான வாகனம் அல்லது ஆச்சரியப்படும்படியான வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளை தீர்த்து வைப்பாரு. அந்த வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்புல வந்து அமையக்கூடிய வாகனம் வந்து யோகமான வாகனம் அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான வெகுமானம் இதுவெல்லாம் வந்து பல மடங்கு உயரக்கூடிய பாக்கியங்களையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதாரணமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்தவர்களுக்கு முன்னாடி பெருமையான வெற்றியான செய்திகளை அனுதினமும் சந்திக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால, பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பை கொடுப்பாரு. ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் வந்து
சேரும். பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புல உள்ளவங்க வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த எண்ணங்களை கொடுத்து அந்த எண்ணங்களை வந்து பலிதமாக வைப்பார். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேற வைக்கக்கூடிய அமைப்பில் குருபகவனுடைய பார்வை இருந்துட்டு இருக்குது. இதே குருபகவான் வந்து தன்னுடைய 9 பார்வையாக ஐயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். என்னதான் நம்ம வந்து உழைப்பு உழைப்புன்னு வந்து பிழைப்புக்காக இருந்துகிட்டு இருந்தால் கூட ஓரளவு ஓய்வு எடுக்கக்கூடிய சந்தோஷமா இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறத விட சுகம் அப்படிங்கிறத விட சுக போகங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பாரு. கணவன் மனைவி இருவருக்குமே வந்து ஒற்றுமையும் கண்ணியமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். இந்த உலகத்தில் வந்து இருக்கும்போது நம்ம வந்து வாழணும், வாழும்போதே ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அத்துணை விஷயங்களையும் அத்துணை ஆசைகளையும் அதாவது சிறுக சிறுக அனுபவிக்கக்கூடிய ஒரு பூர்த்தியான வாய்ப்புகளை நேர்த்தியாக இந்த குரு பயிற்சி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சிறப்பாகவும் விளக்கமாகவும் சொல்லுங்க சார். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்துல ஆட்சி பலத்தோடு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மகரத்துக்கு நிகரமில்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய திறமையாலேயே பெருமையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது தன்னந்தனியாக ஒரு யோகம் வருது, தன்னந்தனியாக அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு மகிழ்ச்சி அல்லது அதற்கு தகுந்த மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு பகவான் இருக்கிறாரு. சகோதர வகையில் ஒற்றுமையை கொடுத்துட்டு இருப்பாரு. சகோதரி வகையில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் வந்து தடை ஏற்பட்டிருந்து வைங்களே, அந்த தடைகளை விலக்கி நல்லபடியாக சுபகாரியம் நடக்குது அப்படிங்கிறத விட அந்த சுபகாரியத்தை நடத்தி காட்டக்கூடிய தகுதியை உங்களுக்கு மிகுதியாக கொடுப்பாரு. இதே குரு பகவான் ஆட்சி பலத்தோடு தன்னுடைய 5 பார்வையாக 7 இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது தன்னுடைய தங்கைக்கு திருமணம் பண்ணணும், தன்னுடைய அன்னாருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு தன்னுடைய திருமண வாழ்க்கையை தியாகம் பண்ணி வயதான அமைப்பில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான அமைப்பில் குரு பகவான் உங்களுடைய 7 இடத்தை பார்க்குறாரு. 7 இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாகவும் கௌரவ ஸ்தானமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய அந்த முகவரி மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகளை நிச்சயமாகவே இந்த குரு பகவான் கொடுப்பாரு. பொதுவாகவே 7 இடத்தை வந்து சுபகிரகம் பார்த்துன்னா நல்லது. அதில் 7 இடத்தை வந்து ஆட்சி பெற்ற சுபகிரகம் பார்க்கும் பொழுது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து கலகமான இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு கௌரவமான சூழல் அதிகரிக்கும். இதே குரு பகவான் தன்னுடைய 7 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 இடத்தை பார்க்கறதுனால, 9 இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானமாக இருக்கிறதுனால பிதாம் பிள்ளையும் கடந்த காலங்களில் பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பிதாவை பற்றி பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய சூழலும் அதிகமாகும். அதாவது அப்பா அப்படிங்கிறது அல்லது பெத்தவங்களை பற்றி பிள்ளைகளுக்கு புரியக்கூடியது. பெத்தவங்களுடைய தியாகம் வந்து பிள்ளைகளுக்கு புரியணும் அப்படின்னா இந்த வயசில் புரியாது. அவங்க எப்போ அவங்களும் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாங்களோ அப்போ தான் தன்னுடைய அப்பாவுடைய உண்மையான கஷ்டங்களையும் உண்மையான தியாகத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பெத்தவங்களுடைய பெருமையை மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழலும் அருமையாகவே அமையும். அதே சமயம் அப்பா அப்படிங்கிற அந்த ஆண் தெய்வம் தப்பாகவே இருந்தால் கூட நம்முடைய அப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும் மன முதிர்ச்சியும் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். இதே குரு பகவான் 9 பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்தை பார்க்கறதுனால கேட்காமலே உதவி கிடைக்கக்கூடிய வலிய வலிய வீடு தேடி வந்து உதவக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க வசிக்கிற பகுதியில வசிக்கிற ஏரியாவில வந்து அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதி உங்களை தேடி வரும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். உதவி அப்படிங்கிற விட மிகப்பெரிய பதவி. அதாவது அரசியல் ரீதியாக உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களும் வாங்க முடியும். உங்களுடைய அடிமனசில் எதிர்பார்த்த அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். மகர ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கு? கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. தனகாரகன் அப்படிங்கிறத விட அதே தன காரகனா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்துல பயிற்சியா இருக்கிறதுனால தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும். அதன் மூலமாக சமூகத்துல உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும்.
இதே குரு பகவான் வந்து ஆட்சி பெற்ற பலத்தோடு, அதாவது ஆட்சி பலத்தோடு பயிற்சியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்திகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருந்துகிட்டு இருப்பாரு. அதாவது ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குதே, ஏழரை சனி நடக்கக்கூடிய காலத்துல நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கனவு கண்ட மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய உண்மையான பயிற்சியாகத்தான் குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானும் ஆட்சி பெற்று, இந்த குரு பகவானும் ஆட்சி பெற்ற அமைப்புல பயிற்சியாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியான செய்திகளை அனுதினமும் சந்திக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டமான வகையில தான் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார். இதே குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை, அதாவது ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகளிலிருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழல் இருந்துகிட்டு இருக்கும். எனக்கு மட்டும்தான் வெற்றி அப்படின்னு மார்தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு மலையளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பயிற்சி இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரி ஸ்தானமாக இருந்தாலும், அவமானமான ஸ்தானமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால அந்த அவமான ஸ்தானத்துல கூட உங்களுக்கான வெகுமானம் பாதிக்காது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துட்டு இருக்கலாம். இதே குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சரி சப்தம பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு கண்டமும் வாராமல் தப்பிக்கக்கூடிய காப்பாற்றக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. பொதுவாகவே எட்டாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகன சம்பந்தப்பட்ட, அதே சமயம் ஆயுள் சம்பந்தப்பட்ட ஸ்தானமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது புதைகள் ஸ்தானமாகவும் கௌரவ ஸ்தானமாகவும் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ புதைகள் ஸ்தானம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம் கிடைக்கிறது. புதையல் எடுத்தால் தான் யோகம் எடுக்க முடியாது. ஆனால் புதையல் எடுத்தால் எவ்வளவு யோகமோ அதற்கு இணையான ஒரு மிகப்பெரிய லாபத்தை, தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பத்துக்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு, கொடுத்துத்தான் ஆகணும். இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் வந்து சேரும். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அல்லது சிறப்புகளை பெருவாரியாக சந்திக்க முடியும். இதே குரு பகவான் வந்து அந்த பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம், புருஷ லட்சணம் உத்தியோகம் சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து வென்று காட்டக்கூடிய, உண்மையாலுமே ஒரு தொழில் பண்றோம் அப்படிங்கிறத விட ஒரு தொழிலுக்கே வழி இல்லாமல் இருந்த பல பேர் வந்து பல தொழில் செய்து மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், அதாவது தொழில் அதிபர் அப்படிங்கிற பட்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. திட்டம் தீட்டாமலேயே நட்டம் இல்லாத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது கும்பராசியை பொறுத்தளவுக்கு. கும்பராசினியர்களுக்கு குரு பயிற்சியுமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இயர் கும்பராசிக்கான இயர் தான் சார். கடைசியா இப்ப எல்லா மீனராசினியர்களும் அவளோட காத்துட்டு இருப்பாங்க, நமக்கு எப்போ பயிற்சி சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிடலாம். மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகவே குரு பகவான் இருக்கிறதுனால, உங்களுடைய ஜென்ம ராசிக்கே குரு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால, அதுவும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால, அதே குரு பகவானுக்கு இது சொந்த வீடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வந்திருக்கார் அப்படிங்கிறத விட அந்த குரு வந்து தனிச்சு நிற்கிறார் இல்லையா, இந்த குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த குரு பகவான் மட்டும் தனிச்சு நிற்கிறாரு. அந்தனர் தவிர்த்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதனால இந்த குரு பகவான் என்னதான் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும், என்னதான் உங்களுடைய ராசிக்கு வந்து அதிபதியாக இருந்தால் கூட, என்னதான் சுபகிரகமாக இருந்தால் கூட, அதாவது சோதனைகளை நிறையாக கொடுத்து உலக அனுபவங்களை கொடுத்து அதன் மூலமாக ஒரு சில ஞானங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிர்ஷ்டம் கொடுத்தா தான் ஒரு கிரகம் நல்லதுன்னு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில துரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்களையும் அதற்கான ஞானோதங்களையும் கொடுத்தாலே அதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே புதையலை தேடி அலைகிற இந்த உலகத்தில் நல்ல இதயத்தை தேடி அலையக்கூடிய நல்ல இதயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான், அதாவது ஜென்ம குரு கொடுப்பார். இதே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரியவங்களுடைய ஆலோசனை மூலமாகவே பெருவாரியான நன்மைகளை சந்திக்க முடியும். பிள்ளைகள் வகையில் வந்து ஆறுதலான நிகழ்வுகள் அரங்கேறும். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும்.
பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட உங்களுடைய பிள்ளைகள் பெருமையாக பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் அடைய முடியாத வெற்றிகளை உங்களுடைய பிள்ளைகள் அடையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமண வயசில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு திருமணம் நடக்கிறது. ஒரு சில பிள்ளைகள் வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காந்தர்வ திருமணம் என்று சொல்லக்கூடிய, காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முடிவில் திருமணம் பண்ணினால் கூட அந்த தன்னுடைய முடிவில் திருமணம் பண்ணுகிற அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உங்களுடைய நிலையில் வந்து மாறுபடாது. அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளுக்கு, குடும்ப சொத்து பத்துக்களுக்கு பல மடங்கு அதிபதியாக, பல மடங்கு மேன்மையாக இருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தில் நல்ல பிள்ளையுடைய சம்பந்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த குரு பகவானுடைய பார்வையில் இருந்துகிட்டு இருக்கும். இதே குரு பகவான் ஏழாம் பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானம் அப்படிங்கிறது வந்து, வெகுமானம் அப்படிங்கிறது வந்து சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றி கனியை தொட்டு ரசிக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் வந்து பிடிப்பு அதிகரிக்கும். இதே குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக இந்த ஒன்பதாம் இடத்தை பிதாவிடத்தை, அதாவது பிதாஸ்தானத்தை பார்க்கறதுனால பிதா வழியில் ஒற்றுமை அதிகரிக்கும். தாயார் வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தன்னலம் இல்லாத தார்மீகமான ஒரு பெருமைகள் மிகுதியாகும். நல்ல நல்ல ஆறுதல் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பங்காளி வகையில வந்து பண வரவுகளும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். கிரக நிலை வந்து நெகட்டிவா இருந்தா கூட அதை பாசிட்டிவாவும் சாஃப்டாவும் நேர்களுக்கு எடுத்து சொல்றதுதான் உங்களுடைய சிறப்பு சார். இன்னைக்கு 2022 குரு பயிற்சி பலன்களை எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு 2022 குரு பயிற்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டிவியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. குறிப்பா தினபலன், வாரபலன், ஆன்மீக தகவல், ராஜயோகம் தரும் வழிபாடு போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அதை உடனுக்குடனா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்க நிறைய நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமா நீங்க சார் கிட்ட நேரில் பார்த்து உங்களுடைய ஜாதக பலனை நீங்க தெரிஞ்சுக்கலாம், துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ நம்ம முயற்சி பண்றோம் ஆனா எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, வெற்றியே அடைய முடியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே தடைகள் தாங்க. அப்படிப்பட்ட தடைகள் விலகினாலே போதும், யோகம் என்னங்க, ராஜ யோகமே நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அது நம்மளுடைய வாழ்வில் என்றைக்குமே நிலைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா எந்த கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயத்த 4 பேர் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ராஜயோகம் ஆன்மீக சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.